என்னன்னு கேட்டுட்டாங்க. ஸோ நாலு ஆப்ஷன் பாருங்கள். டஸ் நாட் எக்ஸிஸ்ட், டூ லாக் பேஸ் இ ஐ, ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஐ பை, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஜீரோ. ஸோ எது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்வெஸ்சன் பாருங்கள், லாக் பேஸ் வந்து இ மைனஸ் ஒன். ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் ஒன்னை வந்து எப்படி தான் கேட்டிங்கன்னா, காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை எழுதலாம். காஸ் பை இருக்கணும், காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை எழுதலாம். இது என்னென்ன வரும் கேட்டிங்கன்னா, காஸ் பைக்கு நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் ஒன்று, சைன் பை ஜீரோ ஆகிடும். அப்போ மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம், காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதலாம். இது யூலர் ஃபார்மில் வந்து இ பவர் ஐ பைன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதுனா இ பவர் ஐ பை. ஸோ ஆல்ரெடி லாக் பேஸ் இ இருக்கிறனால மைனஸ் ஒன்று எப்படி மாற்றிக்கலாம், இ பவர் ஐ பை. ஸோ பவரில் இருக்கனா முன்னாடி வந்துடும், ஐ பை முன்னாடி வந்துடும், லாக் இஇன்னு இருக்கும். லாக் இ என்னாயிரும் ஒன்றுன்னாயிரும். அப்போ ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, ஐ பை தான் ஆன்சராக இருக்கும். நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுந்தராஜன்.